மீறி நடந்த காரணத்தினால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல அழிவுகளை, மனித உயிர்களை நாங்கள் பலி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த கிராமத்து வாழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை உண்மையாக சிந்திக்கின்ற மக்கள் இந்த பழமை என்பது எவ்வளவு தூரம் எங்களை வழிநடத்தி இருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கோயில் சிதைக்கப்பட்ட 85ஆம் ஆண்டு ஒரு முஸ்லிம் மௌலவி இதுக்கு முன்னால் வைத்து என்னிடம் சொன்னது, இது அவர்கள் இடிக்கவில்லை, நீங்களாகவே இடித்திருக்கிறீர்கள். எவ்வளவு உண்மை அது? நிச்சயமாக அது உண்மை. இதற்கான அந்த சிலப்பதிகாரத்திலே 3வது கோட்பாடு, முக்கியமான கோட்பாடு, ஊழ்வினை உறுத்தும். இது இந்த கோட்பாடுகளை பின்பற்றாதவர்களை ஊழ்வினை உறுத்தும். இந்த பட்டய கோட்பாடுகளை எமது கிராம்பாள் மக்கள் பின்பற்றி இந்த செயற்பாட்டை முன்னின்று இளம் சந்ததியினருக்கு பரப்புகின்ற இவர்களுடைய ஒழுக்கங்களை மேம்படுத்த வேண்டி பல செயற்பாடுகளை எமது இந்து சமய விருத்தி சங்கத்தினர் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் எடுத்து நடாத்துகின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இந்த பத்தினி தெய்வத்தின் அருள் கிட்ட வேண்டும் என்று கூறி அம்பாளை பிரார்த்தித்து அவருடைய முயற்சி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து நல்லாசையை கூறிக்கொள்கிறேன். நன்றி.